ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் பகுதியில் இளம் ஜோடியை நிர்வாணப்படுத்தி அவர்களை ஊர்வலமாக அழைத்து சென்றுள்ளனர். மேலும் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஆழ்வார் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வசித்த 20 வயதான அந்த பெண் முதலில் தரு என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டார். பின்னர் மங்கிலால் என்பவரை 2வதாக திருமணம் செய்து கொண்டு அவருடன் வாழ்ந்து வந்தார். தற்போது அவருக்கு குழந்தையும் உள்ளது. உதய்பூர் பகுதியில் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வசித்து வருகிறார்கள். மேலும் கேமடி சமூகத்தை சேர்ந்தவர்களும் அப்பகுதியில் வசித்து வருகிறார்கள். இந்த பெண் 2வதாக திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றுக் கொண்டதால் முதல் கணவர் தருணை ஆண்மை இல்லாதவர் என அக்கிராமத்தை சேர்ந்தவர்கள் கிண்டல் செய்துள்ளார்கள். இதனால் கோபமடைந்த முதல் கணவர் தருண் தன்னுடைய நண்பருடன் சேர்ந்து இந்த பெண்ணையும் அவருடைய 2வது கணவனையும் மிரட்டி அதன் பிறகு அவர்களை நிர்வாணப்படுத்தியுள்ளார். மேலும் அவர்களை ஊர்வலமாகவும் அழைத்து சென்றுள்ளார். இதனை வீடியோவாகவும் பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டார் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் இது போல கிரைம் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வேணும் சார், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.